നല്ല ഭംഗിയുള്ള കാട്ടി. ഹൈ വ്യൂവേഴ്സ്, ദിസ് പ്രിയ, ദിസ് ഇസ് കാർത്തിക്. വെൽക്കം ഡ്രസ്സിംഗ് ആൻഡ് റിയാക്ട്. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துருளி மூவியோட அபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். சோ இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சோ பட் நமக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் ரியாக்ட் பண்றதுக்கு, சரிங்களா. இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி அக்ளைம் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் டைரக்டர்னு சொல்லலாம் இந்தியன் சினிமால. சோ லிஜு ஜோஸ் பெலசேரி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மூவியோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா சேம் அவரே தான் அவங்க ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. அது கூட சேம்பன் வினோத் ஜோஸ் அப்படின்னு ஒருத்தரும், சேம்பன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கா நினைக்கிறேன், நிறைய மூவி ஆக்டர் நடிச்சிருக்காரு, சரிங்களா. அவர் தான் வந்துட்டு ப்ரொடியூசரும் கூட. அண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வினய் தாமஸ் அண்ட் டிஓபி, சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா மது நீலகண்டன். அண்ட் இந்த மூவியை கொஞ்சம் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, சுருளி அப்படிங்கிறப்போ சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், ஸோ வாங்க நம்ம டெய்லர் பார்க்கல எப்படி இருக்குன்னு, சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் നിനക്ക് പെരുമാടൻ ആരാന്നറിയോടാ ഷാജിബ? എല്ലാരെയും വഴുതെറ്റി ചൂടുന്ന ഭയങ്കരനാ. ഒരു ദിവസം ഒരു തിരുമേനി അവനെ പിടിച്ചു കെട്ടാൻ തീരുമാനിച്ചു. കാട്ടിൽ കൂടെ ഒരു കൊട്ടയും തലയെ വച്ച തിരുമേനിയുടെ പോക്ക്. നല്ല ഭംഗിയുള്ള കാട്ടിക്കൂടിയാ പോക്ക്. എങ്ങും കാണാത്ത ജീവികളാ. തിരുമേനിക്ക് വഴിയറിയാൻ മേല. പക്ഷേ മരങ്ങളും മൃഗങ്ങളും പക്ഷികളും ചെടികളും തിരുമേനിയെ കണ്ട് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും കണ്ണിറുക്കി. അവർക്ക് തിരുമേനി അറിയാം. ആളിവിടെ ഉണ്ടെന്നുള്ളത് കൃത്യമായ വിവരമാണ്. പക്ഷെ മയിലാട് മരമിൽ ജോയി എന്നൊരു കൊണച്ച പേരല്ലാതെ വേറെ ആയിരുന്നു നമ്മുടെ അടുത്തില്ല. നീ ഏതാടാ? നല്ല പരിചയം ഉണ്ടല്ലോ. എനിക്കറിഞ്ഞൂടോ? കൊറേ ദൂരം ചെന്നപ്പോ വഴിയിലൊരു പന്ത് കിടക്കുന്നു. തിരുമേനി എടുത്ത് കൊട്ടയിലിട്ടു. സാർമാര് വഴി തരില്ലേട്ടാ, ഇതൊരു വിടക്കേട്ട സ്ഥലം. ഈ വഴി കുറച്ചുകൂടി പോണം. കൊറേ ദൂരം ചെന്നപ്പോ കൊട്ടയിലൊരനക്കം. കൊട്ടയ്ക്കകത്ത് പന്ത് പോലെ ചുരുണ്ടിരുന്ന ഒരു ഇല്ലാം പേച്ച് പറഞ്ഞു, തിരുമേനി ഈ വഴി പോകും. അപ്പൊ ഇനം പേച്ച് പറയാ, തിരുമേനി ആ വഴി പോന്നു. തിരുമേനി ആ വഴി പോയി. അങ്ങനെ അങ്ങനെ തിരുമേനി ഇപ്പോഴും കണ്ട വഴിയെല്ലാം പോയിക്കൊണ്ടിരിക്കുക. തലയിലിരിക്കുന്നത് മാടനാന്ന് തിരുമേനിക്ക് ഇതുവരെ പിടികിട്ടിയിട്ടില്ല. എനിക്കെന്തുകൊണ്ട് കൊറേ നാളായ പോലെ. എന്തായാലും ഒരു ആത്മീയ ഉണർവുണ്ടല്ലോ. ആത്മീയതയുടെ മൈര്. ട്രെയിലർ സൂപ്പറാ വരച്ചിങ്ക. ஆனா இங்க ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்குது, எப்படி போகும் அப்படின்ட்டு. பட் எங்கட ஒரு பிடிஷன் இருக்கு, கண்டிப்பா சொல்றோம் எப்படி இருக்கும், சரிங்களா. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நம்ம பேசணும், மூவி எப்படி
ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 19 டேஸில் ஃபுல் கம்ப்ளீட் மூவி ஷூட் பண்ணிட்டாங்களாம். அப்படிதான் நான் நான் படித்தேன் நான். ஸோ 19 டேஸில் இந்த கம்ப்ளீட்டாக மூவி வந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம். ஃபாரஸ்ட்குள்ளே தான் எடுத்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே எடுத்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூவியோட சாரி இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்து அதுல இருந்து ஒரு பாம்பு மாதிரி காட்டுறாங்க. அந்த சவுண்டே பயங்கரமா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இது காட்டும் போது அந்த சிக்கும் போது அப்படியே சவுண்ட் கேடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா அந்த அப்படியே ஏதோ பாம்பு சுத்தி வர மாதிரி என்ன தெரியல, இல்ல வந்து ஒரு ஆள் வந்து லைட் வச்சிட்டு இருக்காங்களா பாம்பு பாத்துட்டு தெரிஞ்ச மாதிரி. கரெக்ட், அதுவே கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஏதோ கொஞ்சம் டாப் ஆங்கிள் வந்து அந்த ஷாட் எடுத்திருக்காங்க, அது சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் சீன் எல்லாம் காட்டும் போது எல்லாமே வந்துட்டு இந்த செம லெவல் எல்லாம் சினிமோட்டோகிராஃபர் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஒரு சலிட் கொடுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா சூரியன் அதை அப்படி தண்ணிக்குள்ள அப்படியே மலையிற மாதிரி ஒரு ஷாட். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போற மாதிரி. அப்புறம் இது காமிச்சிருந்தாங்கல்ல ஒரு பாம்பு சிலையில இருந்து கீழே இருந்து அவங்களை பேங்கு அவங்க அவங்கள காட்டுற மாதிரி. அப்புறம் அந்த இது இருக்குல்ல அந்த அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த மூவி டைரக்டர் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் அக்ளைம்ட் டைரக்டர், ஆனால் டெக்னிக்கலாகவும் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்னும் டியூன் பேக்ரவுண்ட் டியூன் வந்து ஒரு தாறு மாதிரி, அது இந்த கடைசியில் அந்த ஒரு ஷார்ட் டக்கட்டும் போகுது தெரியுங்களா, அந்த 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 யாரும் அந்த ஒன்று ஒருத்தர் வினோத யாரும் ஒருத்தர்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு அந்த அந்த பொம்பளை கிட்ட இப்படி மூஞ்சி காட்டுறாங்க, ஏதோ கொஞ்சம் பூத மாதிரியும் காட்டுறாங்க, பேய் ஏதோ அந்த மாதிரி கூட எனக்கு சில சென்ட்ரோம். ஏதோ அவதார் படத்துல அந்த சில ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கு. கிட்டே சொல்லியானோம் ஆமா, எனக்கு அந்த அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து அங்கேயே அங்க இருக்குமா இங்க இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படியே அந்த அந்த லைட் மட்டும் ஃபுல்லா போட்டு வராங்க, அந்த மாதிரியும் தெரியுது இல்ல த்ரில்லர் மாதிரி. ஆமா, யாரோ தேடி போறாங்க, திருமேனி திருமேனின்னு சொல்றாங்க. பட் அது எப்படி உங்களுக்கு என்ன தோணும் அந்த விஷயம், அந்த லேடி ஒரு வாய்ஸ் வருது ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள போறாங்க, அப்புறம் திருமேனி அங்க இருப்பா திருமேனி இங்க இருப்பா அப்படிங்கிற மாதிரி சில டயலாக்ல இருக்கு. ஆமா, அது பாம்பு சொல்றாங்களா இல்ல ஒரு ஆளை மென்ஷன் பண்றாங்களா நான் அவ்வளவு தெரியல, அவ்வளவு தெரியல. ஓகே ஃபைன், பட் பட் ஏதோ தியேட்டர் தேடி போற மாதிரி ஒரு அவங்க ஒருத்தவங்களை பத்தி சொல்றாங்க நல்லா தெளிவா, அது புரியுது. அதுவே கொஞ்சம் த்ரில்லரா இருக்கு இல்லையா கேக்கும் போதே. ஆமா, த்ரில்லரா இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள காட்டுறாங்க. சோ அந்த ஒரு லேடியும் காட்டுறாங்க, அந்த லேடியும் பார்த்தா வந்து அப்படியே ஒரு நார்மல் லேடி மாதிரி இல்லாம ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு லேடி மாதிரி இருக்காங்க. சோ அதை சொல்ல தெரியல. சோ ஆக்சுவலா வந்துட்டு சில பூதம் மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள வரலாம்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா சில சீன்ஸ்ல அந்த இந்த எண்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளர்ரா அப்படி காட்டுறாங்க அந்த அந்த அப்படியே. ஏன்னா அந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா அதான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் எல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல எதுவுமே நம்மளால கெஸ் பண்ண முடியல, எதுவுமே கெஸ் பண்ண முடியல கரெக்டா. சோ இதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூவி பாருக்கான ஒரு நல்லா புஷ் பண்ணது. ஓகே ஃபைன், லெட்ஸ் வாட்ச் மூவி அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டிப்பா இந்த மூவி ரிலீஸ் ஆகும் பாக்கலாம். பட் ஆனா எப்போ இது ரிலீஸ் ஆகும் நமக்கு தெரியல. பட் ஆனா வந்து 90 டேஸ் இந்த மூவி கம்ப்ளீட் ஷூட் பண்ணிருக்காங்க ஒரு இந்த ஃபாரஸ்ட் குள்ளே. மேபி இந்த டைம்ல இந்த லாக்டவுன் டைம்ல ஷூட்டே பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் ஃபாரஸ்ட். எனக்கு அது மட்டும் சரியா தெரியல, டைம்ல விட்டாங்க நல்லா இருக்கும் பிரைம்ல கரெக்ட். ஏன்னா இப்ப ரீசெண்டா எல்லா மூவி பிரைம்ல விட்டுட்டு இருக்காங்க. பட் அகைன் இஸ் ப்ரொடியூசர் சாய்ஸ் எப்படி அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ட்டு சரிங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்துட்டு இந்த மூவியோட டைரக்டர் ரிஜு ஜோஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு ட்ரெய்லர் விட்டுருக்காரு, ஏதோ வந்துட்டு அது ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அதை செக் பண்ணல, கண்டிப்பா நம்ம அதே செக் பண்ணலாம் இதுக்கப்புறம் சரிங்களா. சோ இந்த ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, சீ யூ, டேக் கேர்.